தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்ராஜ். என்னோட பேரு சுசிராஜ். வாங்க இன்னைக்கு வீடியோ போய் பார்க்கலாம். நண்பா, இன்னைக்கு யோ வாட்ஸ்அப்பில் எப்படி தீம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் யோ வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் ரைட் சைடில் மூணு டால் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யோ மோட்ஸ் அப்படிங்கிறத இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே யோ தீம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் யோ தீம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் எதுனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு தீம் நான் சூஸ் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நான் உதாரணத்துக்கு ஒரு இதை கொடுக்குறேன். அப்ளை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு செகண்ட் ரீசெட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் மாத்திரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீண்டும் அதேமாதிரி போயிட்டு டவுன்லோட் யூமோ தீம்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா கூட வேறு ஒன்று சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. யோ வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் தீம் மாத்திரம். நீங்கள் இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, நீங்கள் தேவைப்பட்ட போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கும். நீங்கள் டைட்டில் கூட நேம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நண்பா, அதேமாதிரி ஒவ்வொரு தீம்லேயும் ஒவ்வொரு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமுக்கு ஒவ்வொரு ஸ்டைலாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் பேஜாக இருக்கட்டும், அந்த கான்டாக்ட் உள்ளே போனாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவே இருக்கும். ஓப்பனிங்கில் பார்த்தா லாஸ்ட்டு சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீண்டும் அதேமாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் தான், எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதை நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் நார்மலாகவே மாறிடும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புத்தம் புது வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.